வணக்கம் அன்பு மாணவர் செல்வங்களே கல்வியமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் இணைந்து நடத்தும் குருகுலம் உங்கள் வகுப்பறையிலே மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று குடியல் கல்வி தரம் பதினொன்று பாடத்திலிருந்து அரசாங்கத்தின் வெவ்வேறு படிநிலைகள் இரண்டாம் பகுதியை கலந்துரையாட இருக்கின்றோம் நாம் கடந்த வகுப்புரே அரசாங்கத்தின் வெவ்வேறு படிநிலைகளில் மத்திய அரசு மாநில மற்றும் உள்ளுராட்சி அமைப்புகளின் சேவைகள் மற்றும் கடமைகள் பொறுப்புகள் தொடர்பாக கலந்துரையாடினோம் அதனது தொடர்ச்சியை இன்றும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் இலங்கை மத்திய அரசாங்கம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றம் ஆகிய நிறுவனங்களின் அதிகாரம் பணிகள் தொடர்பாகவே இன்று நாம் கலந்துரையாக இருக்கிறோம் அரசாங்கம் என்றால் என்ன மாணவர்களை நாங்கள் கடந்த பாடத்திலும் அரசாங்கம் தொடர்பாக கலந்துரையாடினோம் அரசு ஒன்றின் பிரதான கூறு அரசாங்கம் அரசை யாராலும் பார்க்க முடியாது ஆனால் அரசாங்கத்தின் பணியை எம்மால் பார்க்க முடியும் அரசு என்பது மக்களின் நலன்களை விருத்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது அந்த அரசு இயந்திரத்தை ஒழுங்கான முறையில் நடத்தி செல்லும் ஒரு கூறுதான் அரசாங்கம் ஆகவே அரசு சிறந்த முறையில் நடப்பதற்கு அரசாங்கம் இந்தியமையாத ஒரு விடயமாக காணப்படுகிறது அரசியல் ரீதியாக ஒழுங்கமைந்துள்ள மனித சமூகத்தின் ஆட்சி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் அரசியல் தாபனமே அரசாங்கம் ஆகவே மக்களின் சேவைகள் தேவைகள் ஆகியவற்றை ஒழுங்கமைத்து அரசியல் ரீதியாக அதனை நிறைவேற்றுவதற்கான ஒரு அமைப்புதான் அரசாங்கமாக காணப்படுகிறது அந்த வகையில் அரசின் கடமைகளையும் பொறுப்புகளையும் செயல்படுத்துவதற்காக பொதுமக்களினால் குறுகிய காலத்திற்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்படும் ஒரு ஒழுங்கமைப்பு தான் அரசாங்கம் அரசு நிலையானது மாற்றமுறாதது எப்பவுமே அப்படியே இருக்கும் உதாரணமாக இலங்கை அரசு என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் மாறாது இந்தியா என்பது எப்போதும் மாறாது ஆனால் அந்த நாட்டை கொண்டு நடத்துவதற்கு இருக்கும் கூறாகிய அரசாங்கம் மாற்றமடைய கூடியது மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு செயல்படுகின்ற அரசாங்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பங்களிலே மக்கள் தமது வாக்குரிமையின் மூலமாக இன்னொரு அரசாங்கத்தை அந்த இடத்திலே வைப்பார்கள் அந்த வகையிலே நாங்கள் இங்கு சொல்கின்றோம் அரசின் கடமைகளையும் பொறுப்புகளையும் செயற்படுத்துவதற்காக பொதுமக்களினால் குறுகிய காலத்திற்கு உதாரணமாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய பதவி காலம் ஐந்து வருடங்கள் ஆக வாக்குரிமையின் மூலமாக பொது தேர்தலில் ஐந்து வருடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசாங்கம் தனது சேவையை சரியாக செய்யாவிடின் இன்னொரு அரசாங்கம் வருவதற்கு அது வழிவகுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் ஆகவே அரசாங்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு செயல்படுகின்ற ஒரு நிறுவனம் ஆகும் அரசாங்கம் தொடர்பான சில வரையறைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் அரச அதிகாரத்தை நிர்வகிக்கும் மனித குழு மாணவர்களே நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அரசாங்கம் என்றால் என்ன அது ஒரு அரச இயந்திரத்தை பரிபாலிக்கின்ற குழு அரசாங்கத்தை இயக்குவதற்கு அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு குழு தேவை அது ஒரு மனித குழு அரசாங்க அதிகாரத்தை நிர்வகிக்கின்ற மனித குழு தான் அரசாங்கம் அரச இறையாண்மையை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு தான் அரசாங்கம் இறைமை என்றால் என்ன இறைமை என்பது மேலான அதிகாரம் அதாவது நமது அதிகாரங்கள் அனைத்தையும் வாக்குரிமையின் மூலமாக அரசாங்கத்திடம் நாங்கள் கையளிக்கின்றோம் விளங்குகிறதா எமது அனைத்து அதிகாரங்களையும் வாக்குரிமை என்ற ஒரு விடயத்தின் மூலமாக அரசாங்கத்திடம் கையளிக்கின்றோம் ஆக எமது அனைத்து இறைமையும் அந்த மேலான அதிகாரங்கள் அரசாங்கத்தின் பால் செல்கிறது அப்பொழுது அந்த இறையாண்மையை நடைமுறைப்படுத்துகின்ற அமைப்பு அரசாங்கம் உதாரணமாக அரசாங்கம் செயல்படுத்துகின்ற சில சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் பதினெட்டு வயதுக்கு கீழ்ப்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி கல்வி வழங்க தவறும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் இது அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்படும் ஒரு சட்டம் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அரசாங்கத்தை உருவாக்கியது நாம் ஆகவே அதன் இறையாண்மைக்கும் நாங்கள் அடிப்படுகின்றோம் மனித சமுதாயத்தின் பணிகளை இயக்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனம் மனிதன் ஆரம்ப முதல் சிறு சிறு குழுக்களாக வாழ தலைப்பட்டான் இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு வகையான தேவைகளின் அடிப்படையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மனித தேவைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் அரசும் அரசாங்கமும் இருக்கின்றது அந்த வகையிலே சமுதாயத்தின் பணிகளை இயக்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனம் அரசாங்கம் ஆகும் ஆக அரசாங்கம் என்ற சொல்லுக்கு நாங்கள் மூன்று வகையான வரையறைகளை கூறுகிறோம் அடுத்ததாக மத்திய அரசாங்கம் தொடர்பான கட்டமைப்பை பார்ப்போம் உலகத்தில் உள்ள நாடுகள் அனைத்திலுமே அரசை நிர்வகிக்க இருப்பதற்காக அரசாங்கம் என்று ஒன்று காணப்படும் அது பல வகைகளில் இருப்பதை நாம் முந்தைய பாடத்திலே கற்றோம் இங்கு இலங்கையிலே மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது முதலாவதாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை இரண்டாவது சட்டத்துறையான பாராளுமன்றம் மூன்றாவது உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்கள் நாட்டுக்கு தேவையான நல்ல சட்டங்களை உருவாக்குகின்ற பொறுப்பு பாராளுமன்றத்திடம் காணப்படுகிறது இது அத்தியாவசியமான சேவைகள் உள்ளிட்ட நாட்டுக்கு எந்த சட்டங்கள் தேவையோ அதை உருவாக்குவது அவ்வகையான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கின்ற அமைப்புதான் ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை ஆகும் அவ்வாறு சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏற்படும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டிருப்பது தான் உயர் மன்றம் உள்ளிட்ட நீதித்துறை உதாரணமாக பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தடை இது பாராளுமன்றத்தில் சட்டமாக உருவாகிறது இந்த சட்டத்தை அமைச்சரவையின் மூலம் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் இப்பொழுது யாராவது ஒருவர் பொது இடத்தில் புகைப்பிடித்தால் அந்த சட்டத்தை மீறினால் அவருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வழங்கப்படும் மாணவர்களே இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு மத்திய அரசாங்கம் எவ்வளவு எவ்வளவு செயல்படுகிறது என்று எமது இலங்கையிலே இந்த மூன்று நிறுவனங்களினுடைய அதிகாரம் மத்திய அரசிடம் குவிக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பம்சமாகும் அடுத்ததாக நாம் பார்ப்போம் மத்திய அரசாங்கத்தின் பணிகளும் அதிகாரங்களும் எவ்வாறு காணப்படும் நிறைவேற்றுத்துறை சட்டத்துறை நீதித்துறை என தனித்தனியாகவே எமது நாட்டினுடைய அரச நிறுவனங்கள் இயங்குகின்றது நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பாக ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவையும் சட்டத்துறைக்கு பொறுப்பாக பிரதமர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலும் நீதித்துறைக்காக நீதிமன்ற நீதவான்களின் கைகளிலும் காணப்படுகிறது இங்கே இவர்களுடைய சேவைகளை நாம் பார்ப்போம் அரசாங்க சேவை நிர்வாகம் நிறைவேற்றுத்துறையினுடைய மிக முக்கியமான பணி அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை நடத்துகின்ற அமைப்பு அரசாங்க பாதுகாப்பு செயற்பாடுகள் மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் சம்பந்தப்பட்டது அந்த நாட்டினுடைய அபிவிருத்தியில் சம்பந்தப்பட்டது ஆகவே நிறைவேற்றுத்துறையினுடைய மிக முக்கியமான விடயம் பாதுகாப்பு அரசாங்க நிதி நிர்வாகம் ஒரு அரசாங்கம் செவ்வனே நடந்து செல்வதற்கு நடப்பதற்கு மிக முக்கியமான அம்சம் நிதி அந்நிதியை ஒழுங்காக சேகரித்து சிறப்பான முறையிலே செலவழிக்கின்ற அமைப்பு நிர்வாகத்துறை அடுத்ததாக வெளிநாட்டு நிர்வாகம் மாணவர்களே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்மை காலங்களிலே எமது நாடுக்கு ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் இடர்பாடுகள் போன்ற சந்தர்ப்பங்களிலே சீனா இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா போன்ற நாடுகள் உடனடியாக எங்களுக்கு உதவிகளை வழங்கின அந்த வகையிலே ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுத்துவது என்பது மிக முக்கியமான விடயம் அவ்வாறான வெளிநாட்டு நிர்வாகத்தை செய்வதும் நிறைவேற்றுத்துறையினுடைய கடமை அடுத்ததாக நீதிமன்ற செயற்பாடுகள் நீதிமன்றத்தினுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்வது ஜனாதிபதியினுடைய பொறுப்பு சட்டத்துறையினுடைய அதிகாரங்களையும் பணிகளையும் பார்ப்போம் நிறைவேற்றுத்துறைக்கு தேவையான பெரும்பான்மையை வழங்குதல் ஒரு சட்ட மசோதா என்பது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு பெரும்பான்மையினர் ஆதரவு வழங்க வேண்டும் அவ்வாறு பெரும்பான்மையினரால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை சட்டங்களைத்தான் நிறைவேற்றுத்துறை நடைமுறைப்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவே நிறைவேற்றுத்துறைக்கு தேவையான பெரும்பான்மை மாணவர்களே உதாரணம் ஒன்று சொல்கின்றேன் ஒவ்வொரு வருட இறுதியிலும் நாட்டுக்கு நிதி சம்பந்தமான வரவு செலவு திட்டம் கொண்டு வருவார்கள் அந்த வரவு செலவு திட்டத்தை அதிக பெரும்பான்மையின் மூலம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அதற்கு அடுத்த வருடம் நமது நாட்டுக்கு நிதி பங்களிப்பு கிடைக்கும் அந்த வகையிலே நிறைவேற்றுத்துறைக்கு தேவையான பெரும்பான்மையை வழங்குவது சட்டத்துறையினுடைய பொறுப்பு நிறைவேற்றுத்துறையை கட்டுப்படுத்தல் உதாரணமாக சில நாடுகளிலே நிறைவேற்றுத்துறை சட்டத்துறைக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய கடமை இருக்காது ஆகவே ச நிறைவேற்றுத்துறை என்ன செய்யும் விரும்பிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நிறைவேற்றுத்துறை என்ன நினைக்கின்றதோ அதனை செய்வதற்கு தலைப்படும் பட்சத்தில் சட்டத்துறையானது நிறைவேற்றுத்துறையை கட்டுப்படுத்துவதற்கான ஆக்கபூர்வமான பணியை செய்யும் வரவு செலவு திட்ட நிர்வாகம் வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நிறைவேற்றுத்துறையாக இருந்தாலும் கூட வரவு செலவு திட்டத்திற்கான அனுமதியை அளிப்பது சட்டத்துறை குறைகளை முன்வைத்தல் பாராளுமன்றம் என்பது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆகிய இரண்டு பகுதிகளை உடையது அரசாங்கம் என்ன மாதிரியான குறைகளை செய்கிறதோ அந்த குறைகளை சுட்டிக்காட்டுகின்ற அமைப்பாக பாராளுமன்றம் இருக்கும் ஆக ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு கட்சி மட்டும் ஆதிக்கம் செலுத்துகின்ற அமைப்பு அரசாங்கம் அல்ல நிறைய கட்சிகளை நிறைய குழுக்களை நிறைய மனித வளங்களை சேர்த்து செய்வதனால் ஏற்படும் குறைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் சட்டத்துறை காணப்படுகிறது அடுத்ததாக நாம் நீதி விசா நீதித்துறையினுடைய பணிகளை பார்ப்போம் நீதி விசாரணைகளை மேற்கொள்ளல் நீதியை அனுபவிக்கும் உரிமை ஆலோசனை பணிகள் நீதிமன்றங்கள் நீதியை பாதுகாக்கும் வேலையை செய்கின்றது நாடுகளில் சட்டத்துறை இருக்கின்றது சட்டங்கள் இயற்றுகிறார்கள் நிறைவேற்றுத்துறை இருக்கிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்பொழுது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏற் சட்ட சிக்கல் ஏற்பட்டால் ஒருவேளை அந்நாட்டில் நீதித்துறை என்ற ஒன்று இல்லாது போய்விட்டால் அந்த நாட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமான கட்டத்தை எய்துவிடும் அதற்காகத்தான் நீதித்துறை என்ற ஒன்றின் மூலம் அதனை உறுதி செய்கிறார்கள் நீதியை அனுபவிக்கும் உரிமை நீதி என்பது மிக முக்கியமானது நாம் உரிமையிலே அனுபவித்திருக்கிறோம் வாழ்வதற்கான உரிமை ஒரு மனிதன் தான் விரும்பியவாறு வாழ்வதற்கான உரிமையை பெற்றிருக்கிறான் பேசுவதற்கான உரிமை அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் நினைத்த இடத்திலே பேசக்கூடிய உரிமை பெற்றுள்ளான் அதுபோல சிந்தனை செய்வதற்கான உரிமை இந்த உரிமைகளை தடை ஏற்படும் பட்சத்தில் நீதித்துறை என்ற ஒன்று இல்லாது விட்டால் இன்று மனித இனமே அழியக்கூடிய நிலைமை ஏற்படலாம் ஆலோசனை பணிகள் அரசியல் யாப்பை பாதுகாத்தல் நீதித்துறையினுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று மனித உரிமை பாதுகாவலனாக செயல்படல் அடுத்ததாக நிறைவேற்றுத் துறையிலே ஆணைகளையும் கட்டளைகளையும் பிறப்பித்தல் சட்டத்துறை சார் பணிகள் சட்டத்துறைகள் அரசாங்கத்திடம் மக்கள் சார்பாக வினா தொடுக்கும் பொறுப்பு சட்டத்துறையிடமே காணப்படுகிறது பாராளுமன்றம் ஜனாதிபதி மாகாண சபை பிரதேச சபை மாநகர சபை நகரசபை ஆகிய அரசியல் அமைப்புகளின் உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற பொறுப்பு மக்களிடமே காணப்படுகிறது ஆக மக்கள் கேட்க நினைக்கும் கேள்விகளை அரசாங்கத்திடம் கேட்கும் வாய்ப்பு சட்டத்துறையிடம் மட்டுமே காணப்படுகிறது இன்றைய காலங்களிலே பாராளுமன்றம் கூடும்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கூச்சலும் குழப்பமாக காணப்படும் காரணம் வினாக்களை தொடுப்பதினால் ஏற்படும் விடயங்கள் தான் அது அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சித்தல் சட்டத்துறையின் மிக பிரதான பொறுப்புகளிலே ஒன்று எல்லா விடயங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆம் ஆம் என்று சொன்னால் சிறந்த நாடு உருவாகுவதில் கேள்விக்குறியான ஒரு விடயம் ஏற்பட்டுவிடும் அரசாங்கம் செய்கின்ற தீமையான விடயங்களை தட்டி கேட்கின்ற பொறுப்பு சட்டத்துறையிடம் காணப்படுகிறது அடுத்ததாக சட்டம் ஏற்றுதல் நீதித்துறை உயர் நீதிமன்றத்துக்குரிய விசேட பணிகளை செயல்படுத்துவதும் நீதித்துறையினுடைய பணிகள் ஆகும் அடுத்ததாக பிள்ளைகளை நாம் எமது நாட்டிலே நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி தொடர்பான சில விடயங்களை பார்ப்போம் இந்த ஜனாதிபதி என்ற பதம் அந்த சொல்லனுடைய வளர்ச்சி தொடர்பாக கடந்த பாடத்திலே நாங்கள் பேசியிருந்தோம் இலங்கையிலே பிரித்தானையர் ஆட்சியின் கீழ் கோல்புரோக் மக்களம் மார்னிங் மணிங் டிவென்சையர் தோனமூர் சோல்பரி ஆகிய அரசியல் திட்டங்கள் உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் திட்டங்களிலே ஆளுநர் ஆளுநர் நாயகம் பெயரளவிலான ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கும் ஆளுநர் இருந்தார் நாற்பத்தேழில் ஆளுநர் நாயகம் இருந்தார் எழுபத்தி ரெண்டில் ஜனாதிபதி என்ற பதவி பெயர் கொண்டுவரப்பட்டது எழுபத்தி எழுபத்தெட்டிலே நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி எவ்வகையான அதிகாரத்தையும் தான் நினைத்த மாத்திரத்தில் செயல்படுத்தக்கூடிய அதிகாரமுடைய ஜனாதிபதியாக எமது நாட்டின் ஜனாதிபதி காணப்படுகிறார் அவர் அரசின் தலைவர் ஆட்சித்துறையின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் படைகளின் தலைவர் ஆகவேதான் அவர் ஜனாதிபதி இலங்கை அரசின் தலைவர் இந்த நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர் படைகளின் தலைவர் இவ்வகையான பொறுப்புகளை தம் தலையிலே வைத்திருப்பவர் இங்கே எமது நாட்டிலே ஜனாதிபதிகளாக செயல்பட்ட அனைவருடைய படங்களும் உங்களுக்காக காட்சிப்படுத்தியிருந்தோம் அடுத்தது ஜனாதிபதி ஒருவர் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறார் இலங்கையிலே நடக்கின்ற உள்ளூராட்சி தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தல்கள் இவை விகிதாசார பிரதிநிதித்துவ அடிப்படையிலே நடக்கின்ற தேர்தல் ஆகும் விகித அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றுக்கொள்கின்ற வாக்குகளுக்கு அமைய ஆசனங்கள் ஒதுக்கப்படும் ஜனாதிபதி தேர்தல் என்பது முழு நாட்டுக்கும் முழு நாட்டுக்கும் ஒருவரை ஜனாதிபதி தேர்தல் ஆகும் ஆகவே இங்கே முழு நாடுமே ஒரு தேர்தல் தொகுதியாக கருதப்படும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐம்பது வீதத்திற்கு அளிக்கப்படுகின்ற மொத்த வாக்குகளிலே ஐம்பது வீதத்திற்கு மேலே பெற்றுக்கொள்கின்ற ஒருவர் நமது நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் குடியரசு யாப்புக்கு பின்னர் நடந்த அனைத்து ஜனாதிபதி தேர்தல்கள் தேர்தல்களிலும் ஐம்பது அல்லது அதற்கு அதிகமான வாக்குகளை பெறுகின்றவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு வருகின்றார் ஜனாதிபதியின் பதவி காலம் ஐந்து வருடங்கள் எழுபத்தி எட்டாம் ஆண்டு யாப்பின்படி ஆறு வருடமாக இருந்தது அண்மையிலே ஏற்பட்ட அரசியல் சீர்திருத்தத்தின் காரணமாக ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட்டது ஜனாதிபதி தனது அதிகாரங்களையும் பணிகளையும் முறையாக செயல்படுத்தும் போது தனது அதிகாரங்கள் பணிகள் தொடர்பாக பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளார் மாணவர்களே எமது நாட்டு அரசியல் திட்டத்தின்படி ஜனாதிபதி தனியான அதிகாரம் உடையவராக காணப்படுகிறார் பிரதமர் உள்ளிட்ட பாராளுமன்றம் தனியாக இருக்கிறது நீதித்துறை தனியாக செயல்படுகிறது ஆக நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி என்ற காரணத்திற்காக எந்தவித பொறுப்பு கூறலும் இல்லாமல் ஜனாதிபதியால் செயல்பட முடியாது அவர் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களை தெரிவு செய்வது மக்கள் ஆகவே ஜனாதிபதி மக்களுக்கு பதில் கூறுவதற்கு கடமைப்பட்டுள்ளார் ஜனாதிபதியினுடைய சட்டத்துறை அதிகாரங்களை பார்ப்போம் பாராளுமன்றத்தை கூட்டுதல் கலைத்தல் வைத்தல் மாணவர்களே ஒரு விடயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் இப்பொழுது ஜனாதிபதி என்பவர் நிர்வாகத்திற்கு பொறுப்பானவர் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பானவர் பிரதமர் நீதித்துறைக்கு பொறுப்பானவர் நீதிபதி ஆனால் எமது நாட்டிலே ஜனாதிபதி பாராளுமன்றத்திலும் அதிகாரத்தை செலுத்துகிறார் நிர்வாகத்துறையிலும் அதிகாரத்தை செலுத்துகிறார் நீதித்துறையிலும் அதிகாரத்தை செலுத்துகின்ற ஒரே காரணத்தினால்தான் அவரை நாம் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி என விளிக்கிறோம் இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி என்ற பதத்தினுடைய விளக்கம் அவர் எல்லா துறைகளிலுமே தனது அதிகாரத்தை செலுத்துகிறார் பாராளுமன்றத்தை கூட்டுதல் கலைத்தல் ஒத்திவைத்தல் பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை விளக்குதல் விசேட சட்டங்களுக்கான மசோதாக்களை மக்கள் தீர்ப்புக்கு விடுதல் எமது நாட்டிலே ஒரு பண்பு காணப்படுகிறது மக்கள் தீர்ப்பு இரண்டே ஆம் இல்லை என்ற முடிவுக்கு வருகின்ற மக்கள் தீர்ப்பு பாராளுமன்றத்தின் தொடக்க அமர்வுகளுக்கு தலைமை தாங்குதல் பாராளுமன்றத்திற்கு தகவல்களை அனுப்புதல் ஜனாதிபதியால் வர முடியாத சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்திற்கு தகவல்களை அனுப்புகின்ற ஒருவராகவும் ஜனாதிபதியின் சட்டத்துறை அதிகாரங்கள் காணப்படும் ஜனாதிபதியின் நிறைவேற்றுத்துறை அதிகாரங்களை பார்ப்போம் பிரதமரை நியமித்தல் அரசாங்க கட்சியிலே அதிகமானவர்களின் விருப்பத்திற்கு உள்ள ஒருவரை பிரதமராக ஜனாதிபதி அவர்கள் நியமிப்பார்கள் பிரதமரின் ஆலோசனைப்படி அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்களை தெரிவு செய்தல் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தல் யுத்தம் மற்றும் சமாதானத்தை பிரகடனப்படுத்தல் அவசர கால நிலைமை சுனாமி காலங்களிலே எமது நாட்டிலே அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது அண்மை காலங்களிலே கொரோனாவால் ஏற்பட்ட சேதங்களுக்கு தாக்கங்களுக்காக நமது நாட்டிலே பல சந்தர்ப்பங்களில் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த நிலையை பிரகடனப்படுத்துகின்ற அதிகாரம் மேதகு ஜனாதிபதி அவர்களிடமே காணப்படுகிறது யுத்தம் மற்றும் சமாதானத்தை பிரகடனப்படுத்தல் உதாரணமாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் தான் இன்னொரு நாட்டின் மீது யுத்த பிரகடனம் செய்வதாக இருந்தால் அந்த நாட்டினுடைய செனட் சபையின் அனுமதியை அவர் பெற வேண்டும் ஆனால் எமது நாட்டு ஜனாதிபதி நினைத்தால் எந்த ஒரு நாட்டின் மீதும் யுத்த பிரகடனம் செய்ய முடியும் அரச தூதுவர்கள் ஆணைக்குழு தலைவர்கள் முப்படை தளபதிகளை நியமிக்கின்ற நிறைவேற்று அதிகாரங்கள் ஜனாதிபதியிடம் காணப்படுகிறது அடுத்து நாம் பார்ப்போம் பிள்ளைகளே ஜனாதிபதியினுடைய நீதித்துறை அதிகாரங்கள் சட்டத்துறையிலே பார்த்தோம் நிறைவேற்று துறையிலே பார்த்தோம் தற்பொழுது நீதித்துறையிலே என்ன வகையான அதிகாரங்கள் காணப்படுகிறது பிரதம நீதியரசர் மட்டும் சட்டமா அதிபரை நியமித்தல் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை நியமித்தல் உயர் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை நியமித்தல் விசேடமாக நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவருக்கு அவர் பொதுமணிப்பு வழங்கும் அதிகாரம் இன்னும் சிறப்பாக பார்த்தோமாக இருந்தால் குற்றம் செய்த ஒருவரை உறுதியளித்து நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது உதாரணமாக ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை மரண தண்டனை அளிக்கப்பட்ட ஒருவருக்கு முழுமையாக மரண தண்டனையிலிருந்து விடுதலையோ அல்லது சில சட்ட விதிகளுக்கேற்ப ஆயுள் தண்டனையாகவோ மாற்றக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுகிறது அது மட்டுமல்லாது இலங்கையில் காணப்படுகிற முக்கிய நீதிமன்றங்களினுடைய நீதிபதிகளை தெரிவு செய்கின்ற அதிகாரமும் ஜனாதிபதியிடமே காணப்படுகிறது மாணவர்களே இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் எமது நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய நிறைவேற்றுத்துறை அதிகாரம் இவ்வகையாக காணப்படுகிறது என்பதை அடுத்ததாக நாம் பார்ப்போம் ஜனாதிபதியினுடைய சட்ட நிர்வாக நீதித்துறை அதிகாரங்கள் தவிர்ந்த ஏனைய அதிகாரங்கள் இது தவிர்ந்த ஏனைய என்ன மாதிரியான அதிகாரங்கள் காணப்படுகிறது சர்வதேச சமூகத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தல் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தல் இலங்கை ஜனாதிபதியினுடைய முக்கியமான அதிகாரங்களிலே ஒன்று ஏனைய நாடுகளில் நடக்கின்ற முக்கியமாக நிகழ்வுகள் ஒலிம்பிக் போட்டி தேசிய விழாக்கள் இவ்வாறான நிகழ்வுகளிலே எமது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முக்கிய தலைவராக ஜனாதிபதி காணப்படுவார் முக்கிய தருணங்களில் உரைகள் மற்றும் செய்திகளை வெளியிடுதல் அரச லட்சினையை பாவித்தல் ஒரு நாட்டினுடைய தலைவர் முன்னைய கதைகளிலே கேட்டிருப்பீர்கள் மன்னர் அவருடைய ரகசியமான செய்திகள் அல்லது முக்கியமான பதவி பிரமாணங்களை செய்வதற்கு தனது அரச முத்திரையை பயன்படுத்துவார் அவ்வாறு எமது நாட்டினுடைய அரச இலட்சிணையை பயன்படுத்துகின்ற ஒரு முக்கிய நபராக ஜனாதிபதி இருப்பார் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்குதல் எமது நாட்டின் சுதந்திர தின விழா இந்த விழாவினுடைய தலைவர் தலைமை கர்த்தா முக்கியமான நபர் ஜனாதிபதி அவர்கள் ஆவார்கள் அவர்தான் தேசிய கொடியை ஏற்றி அந்நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார் அதுபோல எமது நாட்டிலே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளுக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஒருவராக ஜனாதிபதி காணப்படுவார் ஆ மாணவர்களை இவ்வளவு நேரமாக நாம் ஜனாதிபதி ஒருவருடைய சட்ட நீதி நிர்வாக அதிகாரங்களை சற்று பார்த்தோம் இந்த வகையில்தான் அவர் ஒரு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி என்ற பெயரை பெறுகின்றார் அடுத்ததாக நாம் பார்ப்போம் அமைச்சரவை அமைச்சரவை என்பது ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்காக இருக்கின்ற ஒரு அமைப்பு இதனுடைய ஆரம்பத்தினை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி டொனமூர் அரசியல் திட்டத்தில் இருந்த நிர்வாக குழு முறையின் மூலமாக பார்த்திருந்தோம் மக்கள் அரசாங்கத்தின் நிர்வாகத்தை நடத்துவதற்கான அமைப்பே அமைச்சரவையாகும் அமைச்சரவை அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளார்கள் இந்த விடயத்தை நன்கு அவதானிக்க வேண்டும் மாணவர்களே அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் ஆகவே நிர்வாகத்துறை செய்கின்ற வேலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடமை நிர்வாகத்துறைக்கு இருக்கிறது யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் சட்டத்துறைக்கு பொறுப்பு கூற வேண்டும் எத்தேட்சதிகாரமாக செயல்பட முடியாது அமைச்சரவை செய்கின்ற அனைத்து வேலைகளுக்கும் அதற்கான வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சரவையிடம் காணப்படுகிறது ஜனாதிபதி அமைச்சரவையின் உறுப்பினராக இருப்பதோடு அதன் தலைவராகவும் இருப்பார் இங்கே இலங்கையினுடைய சட்டத்துறைக்கு பொறுப்பாக பிரதமர் காணப்படுகிறார் இலங்கையினுடைய நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக ஜனாதிபதி காணப்படுகிறார் நீதித்துறைக்கு பொறுப்பாக நீதிமன்ற நீதிபதிகள் காணப்படுகின்றனர் ஆனால் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து தெரிவு செய்யப்படுகிற உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவையின் தலைவராக இருக்கிறார் இப்பொழுது அமைச்சரவையின் செயல்பாடுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடமை தான் இருக்கிறது ஜனாதிபதிக்கு காணப்படவில்லை இதைத்தான் நாம் ஜனாதிபதி அவர்களுடைய நிறைவேற்று அதிகாரம் என்ற வார்த்தையிலே பேசுகிறோம் ஆக இங்கே ஜனாதிபதி அமைச்சரவையின் உறுப்பினராக இருப்பதோடு அதன் தலைவராகவும் காணப்படுவார் பாராளுமன்றத்தின் உயரிய நம்பிக்கை பெற்றவர் என உறுப்பினர் ஒருவரை ஜனாதிபதி நினைக்கும் பட்சத்தில் அவரை பிரதமராக நியமிக்கலாம் பாராளுமன்றத்தின் உயரிய நம்பிக்கை யார் ஒருவர் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உயரிய நம்பிக்கையை பெற்றிருக்கிறாரோ அவரை அந்த பாராளுமன்றத்தின் பிரதமராக நாட்டின் பிரதமராக நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுகிறது பிரதமரின் ஆலோசனையை தேவை ஏற்படின் பெற்றுக்கொண்டு அமைச்சரவை ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் மாணவர்களே நாட்டில் அமைச்சரவை என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு ஆக அமைச்சரவையை தெரிவு செய்வது ஜனாதிபதியினுடைய பணி இங்கு பிரதமரின் ஆலோசனையை தேவை ஏற்படின் பெற்றுக்கொள்ளவோ அல்லது பெற்றுக்கொள்ளாமலோ அமைச்சரவையை தீர்மானிக்கின்ற உரிமை ஜனாதிபதியிடம் காணப்படும் அமைச்சரவையின் பணிகளை சற்றே பார்ப்போம் வரவு செலவு திட்டம் தயாரித்தல் மட்டும் சட்டங்களை செயல்படுத்தல் நாட்டுக்கு தேவையான நிதி தொடர்பான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதோடு மட்டுமின்றி நாம் ஏற்கனவே பேசியது போன்று சட்டத்துறை உருவாக்குகின்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற அமைப்பாகவும் அமைச்சரவை காணப்படுகிறது உதாரணமாக கல்வி தொடர்பான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு சுகாதாரம் தொடர்பான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு சுற்றாடல் தொடர்பான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சுற்றாடல் அமைச்சு இங்கு ஒவ்வொரு அமைச்சுக்கும் பொறுப்பாக ஒரு அமைச்சர் ஒரு பிரதி அமைச்சர் ஒரு ராஜாங்க அமைச்சர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இதுதான் அமைச்சரவையின் பணி அரசாங்கத்தின் கொள்கைகளை தீர்மானித்தல் கூட்டு பொறுப்பை பாதுகாத்தல் அரசாங்கத்தின் கொள்கைகள் எந்தெந்த விடயங்களிலே எவ்வகையான கொள்கைகளை தீர்மானித்தல் வேண்டும் இருத்தல் வேண்டும் என்பதை சொல்வது அமைச்சரவை அதெல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது மாணவர்களே கூட்டு பொறுப்பு கூட்டு பொறுப்பு என்பது மிக முக்கியமானது பாராளுமன்றத்திலே இருந்து தெரிவு செய்யப்படுகிற உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவையிலே அனைவரும் ஒன்றையே பேச வேண்டும் அனைவரும் ஒன்றையே சொல்ல வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் அமைச்சரவையினுடைய கூட்டு பொறுப்பு என்பது மிகவும் முக்கியமானது அடுத்ததாக நிர்வாகத்தை முறையாக பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்தல் நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருப்பதுதான் தான் அமைச்சரவை ஆகவே அந்த நிர்வாகத்தை முறையாக பராமரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சரவையிடம் காணப்படுகிறது அமைச்சு மற்றும் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தல் அமைச்சு நிர்வாகத்தை நடத்துவதற்கான வேலைகளை செய்யும் அந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கான வேலைகளை இலகுவாக்குகின்ற நிறுவனங்கள் தான் திணைக்களங்கள் இங்கே அமைச்சு மற்றும் திணைக்களங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற பணியை அமைச்சரவை செய்ய வேண்டும் ஆகவே அமைச்சரவையின் பணிகளை பார்த்தோம் வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தின் கொள்கைகளை தீர்மானித்தல் கூட்டு பொறுப்பை பாதுகாத்தல் நிர்வாகத்தை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுத்தல் அமைச்சு மற்றும் திணைக்களங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல் அடுத்ததாக நாம் பார்ப்போம் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தினுடைய வளர்ச்சி போக்கை நாம் கடந்த பாடத்திலேயும் கற்றிருந்தோம் பாராளுமன்றம் ஆரம்பம் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று கோல்புருக்கிலிருந்து தொடங்குகிறது கோல்புருக் மக்களம் மணிங் மணிங் டிவன்சையர் இங்கே சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் என்பன உருவாக்கப்பட்டன டொனமூர் அரசியல் அமைப்பிலே அரசு கழகமும் சோல்பதி அரசியல் திட்டத்திலே பாராளுமன்றமும் முதலாம் குடியரசு யாப்பிலே தேசிய அரசு பேரவையும் இரண்டாம் குடியரசு யாப்பிலே மீண்டும் பாராளுமன்றம் ஒற்றை சபையுடைய பாராளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் குடியரசு படி உருவாக்கப்பட்ட சட்டத்துறை பாராளுமன்றம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இது ஒற்றை சபையுடைய சட்டத்துறையாகும் மக்களின் இறன்மையாண்மைக்குட்பட்ட சட்ட அதிகாரத்தை மக்கள் சார்பாக நடைமுறைப்படுத்துவது பாராளுமன்றம் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையான பலம் தேவை பாராளுமன்றத்தின் பதவி காலம் ஐந்து வருடங்கள் ஆகும் ஆக பாராளுமன்றத்தின் கடமைகளில் பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளில் அரசாங்கத்தை அமைப்பதற்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் அவசியமாகும் இங்கே நமது நாட்டிலே பாராளுமன்றத்தினுடைய கட்டமைப்பு இங்கே காணப்படுகிறது எமது நாட்டினுடைய பாராளுமன்ற அரசு லட்சியனை இங்கே மாணவர்களே நாம் பார்க்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொகை இருநூற்றி இருபத்தி ஐந்து இந்த இருநூற்றி இருபத்தி ஐந்தில் நூற்றி பதிமூன்று ஆசனங்களை பெறுகின்ற கட்சி அரசாங்கத்தை அமைக்கும் நூற்றி பதிமூன்று ஆசனங்களை பெற விடின் சில கட்சிகள் ஒன்று சேர்ந்து அந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் எமது பாராளுமன்ற வரலாற்றிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு வகையான பாராளுமன்றங்கள் அமைந்திருக்கின்றன பல்வேறு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தனது பாராளுமன்ற ஆட்சி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது முதலாவது பாராளுமன்றம் கூடும் பொழுது பாராளுமன்ற இயக்கத்திற்காக சபாநாயகர் மற்றும் பிரதிசபாநாயகர் மற்றும் குழுக்களின் தலைவர் போன்றோர் தெரிவு செய்யப்படுவர் பாராளுமன்றத்தை நடத்தி ஒழுங்கமைப்பது சபாநாயகருடைய கடமை ஆகும் இங்கே நான் கடந்த முறை கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற ஆசனங்களையும் பொறுப்புகளையும் உங்கள் பார்வைக்காக நான் இங்கே தந்திருக்கின்றேன் மாணவர்களை உங்களுக்கு பார்த்தால் தெரியும் இங்கே இருநூத்தி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களிலே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆசனங்களை வெற்றி பெற்ற கட்சி பெற்றிருந்தது இது அறுதி பெரும்பான்மை என அழைக்கப்படும் பாராளுமன்றத்தை அமைப்பதற்கு எமக்கு தேவையானது பெரும்பான்மை பலம் அரசாங்கத்தை அமைப்பதாக இருந்தால் இருநூற்றி இருபத்தைந்து ஆசனங்களில் நூற்றி பதிமூன்று ஆசனங்களை வெற்றி கொண்டால் அரசாங்கத்தை அமைக்கலாம் இங்கே பார்ப்போம் மாணவர்களே எமது நாட்டின் தற்பொழுது இருக்கும் பாராளுமன்றத்தினுடைய கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது பாராளுமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் தொகை இருநூற்றி இருபத்தைந்து பேர் பாராளுமன்றத்திலே ஒரு நேரத்திலே இருக்க வேண்டிய ஆசனங்கள் இருக்கைகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகை இருநூற்றி இருபத்தைந்து ஆகும் இந்த இருநூற்றி இருபத்தைந்திலே நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் மாவட்ட இருபத்தி ரெண்டு மாவட்ட வாரியாக தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்படுவார்கள் விகிதாசார பிரதித்துவத்தின் மூலம் கட்சிகளின் அடிப்படையிலே தேர்தல் நடைபெற்று விகித அடிப்படையிலே தேர்தலில் வாக்குகளை பெறுகின்ற கட்சிகளுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்படும் பிறகு அவ்வளவு கட்சிகளிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற உறுப்பினர்களாக அறிவிக்கப்படுவார்கள் ஆக அப்படியாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் தேர்தலின் மூலம் மிகுதி இருபத்தி ஒன்பது பேர் தெரிவு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு தெரிவு செய்யப்படுவது தேசிய பட்டியல் மூலமான தெரிவு என அழைக்கப்படும் மாணவர்களே நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தேர்தல் மூலமாகவும் இருபத்தி ஒன்பது பேர் தேசிய பட்டியல் மூலமாகவும் தெரிவு செய்யப்படுவார்கள் இப்பொழுது நான் பார்ப்போம் தேசிய பட்டியல் என்றால் என்ன ஒரு நாட்டில் தேர்தலின் மூலமாக வெற்றி பெற்று வருகின்ற வேட்பாளர்கள் எந்த நிலையிலும் காணப்படலாம் படித்திருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் எவ்வாறாகவும் இருக்கலாம் அது மக்களின் விருப்பத்தை பொறுத்து அமைந்தது ஆனால் ஒரு நாட்டை கொண்டு நடத்துவதற்கு ஒரு நாட்டை சிறந்த நிர்வாக முறையில் கொண்டு செல்வதற்கு படித்த அறிஞர்கள் தேவை ஆகவே அவ்வகையான உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு சட்ட ஏற்பாடுதான் தேசிய பட்டியல் கட்சிகள் பெற்றிருக்கும் மொத்த வாக்குகளின் அடிப்படையில் விகித சம அடிப்படையில் அங்கே தேசிய பட்டியலுக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அடுத்த சட்டத்துறையின் அதிகாரங்களை பார்ப்போம் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் கொடுத்து குறித்து நியாயமான விமர்சனத்தை செய்தல் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகள் செய்யும் பொழுது அந்த விடயங்கள் சரியாக இருக்கும் பொழுது நல்ல விமர்சனங்களையும் அந்த விடயங்கள் மக்களுக்கு பாதகமாக அமுக்கும் அமையும் பொழுது அந்த விடயத்திற்கு சாதகம் இல்லாத சரியான விமர்சத்தை விமர்சத்தையும் முன்வைப்பது சட்டத்துறையின் அதிகாரம் அரசியல் அமைப்பில் திருத்தங்களை ஏற்படுத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் அமைப்பிலே அரசியலமைப்பை மாற்றத்துக்குட்படுத்த வேண்டுமாக இருந்தால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கொண்டு வரப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பங்களில் நாட்டுக்கு தேவையான விடயங்களை கொண்டு வருவதாக இருந்தால் அரசியல் அமைப்பில் திருத்த சட்டங்களை கொண்டு வரலாம் அவ்வாறான அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்களை கொண்டு வருவதோ சட்டத்துறையின் அதிகாரங்களாகும் எதிர்கால ஆட்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் சட்டத்துறையினுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று மனிதர்களுடைய ஆயுட்காலம் குறைவானது ஆக ஒருவரே நிரந்தரமாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்ய முடியாது எதிர்கால ஆட்சியாளர்களுக்கு சிறந்த பயிற்சிகளை வழங்க வேண்டியதும் சட்டத்துறையின் அதிகாரங்களாகும் பொதுக்குறைகளை முன்வைத்தல் சட்டங்களை தொகுத்தல் வினாக்களை வினவுதல் சரியான நேரத்தில் சரியான வினாக்களை வினவி மக்களினுடைய குறைகளை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சட்டத்துறையிடம் காணப்படுகிறது நிதி கட்டுப்பாடு மற்றும் நிர்வாக கட்டுப்பாடும் இவர்களிடமே காணப்படுகிறது அடுத்ததாக நான் பார்ப்போம் பிள்ளைகளே நீதித்துறை நடைமுறை சமூகத்தில் நீதித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அதற்கான காரணம் சனநாயக அமைப்பினுள் பிரஜைகளின் சுதந்திரம் மற்றும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படுவதற்கான கட்டமைப்பாக நீதிமன்றங்கள் காணப்படுகின்றமையாகும் அண்மை காலங்களிலே உலகளவில் நீதிமன்றங்களுக்கான முக்கியத்துவம் தொடர்பாக நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் அண்மை காலங்களிலே ஜனநாயகத்தை பாதிக்கின்ற நிறைய சம்பவங்கள் ஏற்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது சில நாடுகளிலே கொலை கொள்ளை கடத்தல்கள் சமூக விரத செயலர்கள் யுத்தம் போர் என்பவன நடந்து மனித சமூகத்தை அளிக்கின்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நாம அவதானிக்கலாம் அந்த வகையிலே இன்று இந்த நீதித்துறையினுடைய தேவை நீதிமன்றங்களுடைய தேவை மிக முக்கியமாக காணப்படுகின்றது நீதியை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் ஏற்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம் இங்கே நாடுகளுக்குள்ள இந்த பிரித்திருக்கின்ற இந்த சட்டம் நிர்வாகம் நீதி ஆகிய துறைகளுடைய பொறுப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நாடு செழிப்பான நாடாக பிரச்சனையற்ற நாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால் சட்டத்துறை நிர்வாகத்துறையை போன்று நீதித்துறையும் வலுவான இடத்தில் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாகும் சில நாடுகளிலே அந்த நாட்டின் தலைவரை கூட நீதித்துறையை முன்னிறுத்துகின்ற பல சம்பவங்களை காணக்கூடியதாக இருக்கும் நீதித்துறை என்பது மிகவும் முக்கியமானது ஒரு காலத்திலே அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார் பில் கிளின்டன் அவர்கள் அவர் உலக புகழ்பெற்ற ஜனாதிபதி ஆக அமெரிக்கா என்பது உலக போலீஸ்காரன் உலகத்தில் உள்ள நாடுகளை தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க நினைக்கின்ற ஒரு நாடு அவ்வகையான நாட்டினுடைய ஜனாதிபதி செய்த ஒரு தவறை உறுதிப்படுத்துவதற்காக அவர் நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டார் நீதிபதியினால் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது சரியான முறையில் நீதிமன்றத்தை மதித்து அதற்கான விடைகளை அவர் கூறினார் மாணவர்களே அந்த நாடுகளிலே நீதித்துறைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இலங்கையில் நீதிமன்ற அமைப்புகள் பல காணப்படுகிறது இலங்கையிலே நீதிமன்ற அமைப்புகள் பல காணப்படுகின்றது இலங்கையிலே ஆக உயர்ந்த அதிகாரமுடைய நீதிமன்றமாக உயர் நீதிமன்றம் அதற்கடுத்ததாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதற்கடுத்ததாக மாகாண நீதிமன்றம் மேல் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் நீதவான் நீதிமன்றம் குறைந்த அளவிலான அதிகாரம் உடைய நீதிமன்றமாக நீதவான் நீதிமன்றம் காணப்படுகிறது இது தவிர இது தவிர நமது நாட்டிலே நீதியை கொண்டு செல்வதற்கான முக்கியமான பொறுப்பு வாய்ந்த நிறுவனமாக போலீஸ் துறையோ காணப்படுகின்றது எமது நாட்டிலே தற்போது காணப்படுகின்ற நீதித்துறை கட்டமைப்பை நீங்கள் காணலாம் அடுத்து நாம் பார்ப்போம் மாணவர்களே நீதிமன்றத்தின் அதிகாரமும் பணிகளும் என்ன மாதிரியான அதிகாரங்கள் பணிகள் போன்றன காணப்படுகிறது சட்டத்திற்கு விளக்கம் அளித்தல் சட்டம் தொடர்பாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அதற்கு விளக்கம் வேலையை சட்ட நீதித்துறை செய்கின்றது வழக்குகளை விசாரணை செய்தல் நீதியை நிலைநாட்டல் ஆக சமம் இந்த உங்களுக்கு படத்திலே விளங்கியிருக்கும் சட்டம் எல்லோருக்கும் சமமானது நீதியை சமமான அளவில் பங்கீடு செய்ய வேண்டும் வழக்குகளை விசாரணை செய்து நீதியை நிலைநாட்டல் மனித உரிமைகளை பாதுகாத்தல் நீதித்துறனையினுடைய மிக முக்கிய கடமைகளில் ஒன்று மனித உரிமைகளை பாதுகாத்தல் அரசியல் யாப்பை பாதுகாத்தல் மாகாண சபை உள்ளூராட்சி மத்திய அரசாங்கங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தீர்த்தல் அடுத்து நான் பார்ப்போம் பிள்ளைகளே மாகாண சபைகளை அறிமுகப்படுத்தியமைக்கான காரணங்கள் என்ன காரணத்துக்காக அறிமுகப்படுத்தினார்கள் ஆட்சி நடவடிக்கைகளுக்கு பிரதேச ரீதியாக மக்களை பங்குபற்ற வைத்தல் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளை விரைவுபடுத்தல் நிர்வாக நடவடிக்கைகளை மையப்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு வசதி அளித்தல் நிர்வாக திறமையின்மையை நீக்குதல் தேசிய அபிவிருத்தியை விரைவுபடுத்தல் பிரதேச வளங்களில் உச்ச பயனை பெறல் இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்கி ஆட்சியை மக்களுக்கு நெருக்கமாக்குதல் மாகாண சபை உருவாக்கம் தொடர்பாக இலங்கையிலே மாகாண சபைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பதிமூணாம் திருத்த சட்டத்தின் அடிப்படையிலே மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன இலங்கையின் மாகாண சபைகளை பார்ப்போம் ஒன்பது மாகாணங்கள் காணப்படுகிறது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்தி வடமேல் வடமத்தி உவா சப்ரகமூ மாகாண சபை கட்டமைப்பு பார்ப்போம் பிள்ளைகளே அனைத்து மாகாண சபைக்கும் உறுப்பினர்கள் தேர்தல் ஒன்றின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களையும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆளுநரையும் உள்ளடக்கியதுதான் மாகாண சபை மாகாண சபையில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சியிலிருந்து முதலமைச்சரும் நான்குக்கு மேற்படாத அமைச்சர்களும் உருவாக்கப்படுவார்கள் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மாகாண சபையிலே வெற்றி பெற்ற கட்சி அதாவது பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சி வெற்றி பெற்ற கட்சியாக கருதப்படும் அந்த கட்சியிலிருந்து முதலமைச்சர் ஒருவரும் நான்குக்கு மேற்படாத அமைச்சர்களும் சில சந்தர்ப்பங்களில் முதலமைச்சரும் ஒரு அமைச்சராக செயல்படுவார் அந்த அதிகாரம் அவரிடம் காணப்படுகிறது முதலமைச்சரும் இருப்பார் நான்குக்கு மேற்படாத அமைச்சர்களும் அடுத்து நாம் பார்ப்போம் மாகாண சபை சேவை பட்டியல் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட பகுதிகளில் அமைதியை பேணுதல் பொருளாதார திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தல் உள்ளூராட்சி செயல்பாடுகள் வீடமைப்பு திட்டம் சமூக சேவை புனரமைப்பு திட்டங்கள் விவசாய சேவை மற்றும் போக்குவரத்து சேவை மாகாண சபையினுடைய முக்கிய சேவைகளிலே ஒன்று இவை அனைத்தும் மாகாண சபையால் செய்யப்படுவது அடுத்த நாம் பார்ப்போம் கிராம அபிவிருத்தி அண்மைய காலங்களிலே நகர அபிவிருத்தியை விட கிராம அபிவிருத்திக்கு அதிக முக்கியத்துவம் தந்து கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிராமங்கள் தோறும் வீதி அபிவிருத்தி கிராமங்கள் தோறும் பாடசாலைகள் கிராமங்கள் தோறும் சமூக சேவை மண்டபங்கள் கிராம உறுப்பினர்களுக்கு விருத்தி செய்யக்கூடிய உதவிகளை செய்தார்கள் அடுத்ததாக சுகாதார மற்றும் சுதேச வைத்தியம் மாகாண சபைகளின் கீழே சுகாதாரத்தையும் சுதேச வைத்தியத்தையும் விருத்தி செய்யக்கூடிய சேவை வர்த்தகம் மற்றும் உணவு பங்கீடு கூட்டுறவு நடவடிக்கை காணி மற்றும் நீர்ப்பாசனம் விலங்கு வேளாண்மை வாகன கட்டணங்கள் தொடர்பான சேவைகள் மாகாண சபைகளிலே காணப்படுகிறது அடுத்ததாக மத்திய அரசின் அதிகாரங்களை பார்ப்போம் பிள்ளைகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பானது பாதுகாப்பு மிக முக்கியமானது தேசிய பாதுகாப்பு தொடர்பானது வெளிநாட்டு சர்வதேச தொடர்புகள் ஒரு நாடு இன்னொரு நாடு தொடர்பு கொள்கின்ற அதிகாரங்கள் தேசிய வளங்கள் நிதி மற்றும் வெளிநாட்டு வளங்கள் அண்மை காலங்களிலே வளங்கள் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக பேசப்படுவதை அவதானிக்கலாம் ஆகவே அது மத்திய அரசிடம் காணப்படுகின்ற அதிகாரம் வெளிநாட்டு வணிகம் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் இவ்வாறான பெரிய விடயங்கள் நீதி நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீடு விமான போக்குவரத்து போன்ற விடயங்கள் மத்திய அரசிடம் காணப்படுகிறது தேசிய போக்குவரத்து கனிய வளங்கள் மற்றும் சுரங்கம் அனைத்து தேர்தல்கள் நாட்டில் நடக்கும் தேர்தல் மக்கள் மற்றும் புள்ளி விவரம் தேசிய எடைகள் மற்றும் அளவைகள் இடையிலான இடம்பெயர்வு குடிவரவு மற்றும் அகல் விடயங்கள் அனைத்தும் மத்திய அரசின் அதிகாரங்கள் ஆகும் அடுத்ததாக இறுதியாக நாம் பார்ப்போம் இணைந்த அதிகாரங்கள் மாகாண அளவிலான திட்டங்கள் உட்பட திட்டமிடல் தேசிய மற்றும் உயர்கல்வி தொடர்பான கல்வி உயர்கல்வி ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான விடயம் அது மட்டுமல்லாது தேசிய வீடமைப்பு சமூக சேவையும் புனரமைப்பும் விவசாய மற்றும் விவசாய சேவைகள் மாணவர்களே இதோ இணைந்த அதிகாரங்கள் இவ்வளவு இவ்வளவு நேரமும் நாம் பார்த்தது இணைந்த அதிகாரங்கள் அவற்றிலே தேசிய வீடமைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் நாட்டிலே வீடமைப்பு கொள்கைகளை ஏற்படுத்துவது மத்திய அரசினுடைய மிக முக்கிய பணி ஆ மாணவர்களே நாம் இவ்வளவு நேரமும் அரசாங்கத்தின் படிநிலைகள் தொடர்பாக கலந்துரையாடினோம் மத்திய அரசு மாகாண சபை உள்ளுராட்சி மன்றங்களுடைய சேவைகள் அதனுடைய தேவைகள் எவ்வாறு அது மக்களுக்கு பங்களிப்பு வழங்குகிறது ஜனாதிபதி பிரதமர் அமைச்சரவை போன்ற விடயங்களை மிக தெளிவாக நாம் பார்த்தோம் அது தொடர்பான சிறந்த விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது தொடர்பான மேலதிக சந்தேகங்களை உங்களது வகுப்பாசிரியருடனும் உங்களது பாட நூலிலிடமிருந்தும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் வகுப்பறையிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்